அரியலூர் மாவட்டம் அனிதா என்ற பள்ளி மாணவி கடந்த 1ஆம் தேதியன்று மர்மமான முறையில் மரணம் எய்திருக்கிறார். அவருடைய மரணத்திற்கு தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்ற அமர்வு நீதிபதி ஒருவருடைய தலைமையின் கீழ் ஒரு விசாரணை ஆணையத்தை நியமித்து அவருடைய மரணத்திற்கு காரணமான அம்சங்களை வெளிக்கொணர வேண்டும் என்று வேண்டி இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்று மாலை 3 மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் சந்தித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மனு அளித்திருக்கிறேன். அதேபோல தமிழ்நாடு அரசினுடைய சார்பாக உயர்நீதிமன்ற அமர்வு தலைமையிலான விசாரணை ஆணையம், அதேபோல சிபிஐ விசாரணைக்கும் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த மனு அளித்திருக்கிறேன். அரியலூர் மாவட்டம் அந்த அனிதா என்ற அந்த பள்ளி மாணவி அண்மையில் நடந்த +2 தேர்வில் 1176 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். அதே சமயத்தில் இந்திய மருத்துவக் கழகத்தால் சிபாரிசு செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு நீட் தேர்வு அமலுக்கு வந்து நீட் தேர்வினுடைய அடிப்படையில் நடைபெற்ற தேர்தலில் அந்த பள்ளி மாணவி வெறும் 87 மதிப்பெண்கள் பெற்று மருத்துவ சேர்க்கைக்கான தகுதியை அவர் பெறவில்லை. எனவே அவர் நன்கு தெரிந்து அந்த தேர்வை எழுதியிருக்கிறார். மருத்துவ படிப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் வேளாண்மை படிப்புக்கு போவேன் என்றும் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பள்ளி மாணவி தைரியமாக இருந்த மாணவி, அவரும் சுப்ரீம் கோர்ட் வரையிலும் நீதிமன்றத்துக்கு சென்ற மாணவி திடீரென்று மரணம் எய்திருக்கிறார், அதுவும் தற்கொலை செய்திருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை. இதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய மர்மம் அடங்கியிருக்கிறது. ஏனெனில் மிக இளம் வயது அந்த பள்ளி மாணவியை கஜேந்திர பாபு என்ற ஒரு நபர், அதேபோல சிவசங்கர் என்ற முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் டெல்லி வரையிலும் அழைத்து சென்றிருக்கிறார்கள். நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் செயல் தலைவர் ஸ்டாலினை சந்திக்க வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சந்திப்புகள் எதுவுமே ஊடகங்களுக்கு அந்த பள்ளி மாணவி இறக்கும் வரையிலும் வெளியே வரவில்லை. நீட் தேர்வை எதிர்த்து ஏற்கனவே தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் நடத்தி வருகின்றன. இந்த ஏழை எளிய இந்த அனிதாவை நீட் தேர்வுக்கு எதிரான பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துகின்ற நோக்கத்தோடு அவருக்கு கொடுத்த தேவையற்ற அழுத்தங்கள் அவரை அந்த சூழ்நிலைக்கு தள்ளியதா, அல்லது வேறு விதங்களில் அவருடைய மரணம் நிகழ்த்தப்பட்டதா என்பதை முறையாக அமர்வு நீதிபதி ஆல் விசாரணை செய்தால் மட்டும்தான் அது உண்மையிலேயே தற்கொலையா, அல்லது கொடுத்த சிலரால் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக ஏற்பட்ட நிகழ்வா, அல்லது இது கொலையா என்பது வந்து வெளிச்சத்துக்கு வரும். எனவேதான் இது அந்த பெண்மணியை டெல்லிக்கு அழைத்து சென்ற கஜேந்திர பாபு, சிவசங்கரன் உட்பட அதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கார்களோ அவரிடத்திலே முறையாக விசாரணை செய்ய வேண்டும். எனவே இந்த பெண்மணியுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் மனு அளித்திருக்கிறேன். அதாவது கடந்த 2 வருடத்தில் பல்வேறு சம்பவங்கள் இதுபோல் நடைபெற்றிருக்கின்றன.
திருச்செங்கோடு டிஎஸ்பியாக இருந்த விஷ்ணுபிரியா அவர்கள் மரணம் எய்தினார். அவர் தற்கொலை செய்து கொண்டதாகத்தான் சொல்லப்பட்டது. ஆனால் அவர் தற்கொலைக்கு தானாக செய்யவில்லை, தற்கொலைக்கு நிர்பந்தத்தின் காரணமாக தற்கொலை செய்யப்பட்டார். எனவே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வழக்கு தொடுக்கப்பட்டது. அதே போல தர்மபுரியை சேர்ந்த திவ்யா இளவரசர் அந்த காதல் விவகாரத்தில் அவர் தண்டவாளத்திலே இறந்து கிடந்தார். காவல்துறை தற்கொலை என்று சொன்னது. இல்லை இல்லை, அது தற்கொலை அல்ல, அது அடித்து கொலை செய்யப்பட்டது என்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டது. அதே போல பல சம்பவங்கள் தமிழகத்தில் தற்கொலை என்பது பலருடைய தூண்டுதலுக்கு ஆளாகி தற்கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. தற்கொலைகள் திட்டமிட்டு கொலைகளையே தற்கொலைகளாக நடந்த சம்பவங்கள் இருக்கிறது. எனவே இது வந்து ஒரு பள்ளி மாணவியிடம் பிஞ்சு அந்த மாணவனுடைய மரணம் அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல நம்முடைய அனைவருக்குமே தமிழ்நாட்டுக்கே ஒரு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு. எனவே இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்திலே தமிழகத்திலே நடைபெறக்கூடாது. ஏற்கனவே முத்துக்குமரனை ஈழப்பிரச்சனைக்காக பலிகடாக்கினார், சசிபெருமாளை மதுவிலக்குக்காக பலிகடாக்கினார். இப்பொழுது நீட் தேர்வுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு, மத்திய மாநில அரசுகளை எதிர்ப்பதற்கு, என்ன சொல்லப்போனால் ஒரு சீப் பாலிடிக்ஸ் பண்ணுவதற்காக இந்த அப்பாவி அவலை இந்த பெண்மணியை அனிதாவை பயன்படுத்தியிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு மட்டுமல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இருக்கிறது. எனவே இதற்கு தமிழ்நாடு அரசு விசாரணை செய்ய வேண்டும் என்று மனுக்கொடுத்தேன். அந்த பெண்மணி வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் தான் 1.5 லட்சம் ரூபாய் கட்டி வந்து படுத்துக்கிறார். இப்பொழுது நான் வந்து தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்திக்க வந்திருப்பது இந்த அனிதா என்ற அந்த பள்ளி மாணவனுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும். இதுபோன்ற நிகழ்வுகள் வரக்கூடிய காலகட்டங்களில் பள்ளி மாணவ மாணவியர் மத்தியில் எந்த விதமான சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதற்காக ஒரு ஆய்வை செய்ய வேண்டும், முறையான ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மனு கொடுத்திருக்கிறேன். இன்று அது மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த மனு தான் சொல்ல முடியுங்க. இன்னைக்கு வந்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். எனவே இந்த கருத்து தரும் நாளைக்கு மற்ற கருத்து இது குறித்து விரைவாக அனைத்து பத்திரிகைகளை அழைத்து நம்ம வந்து பேசுவோம். இன்னைக்கு வந்து நீங்க ஹைலைட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், உண்மையிலேயே நம்ம பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து அந்த அனிதாவனுடைய மரணம் குறித்து அனுதாபப்படுகிறோம். பத்திரிகையாளர்களே நம்ம அனுதாபப்படுகிறோம், கண்ணீர் பிடிக்கிறோம். எனவே அந்த பொண்ணுடைய மரணத்தில் உண்மையிலேயே வேறு ஏதாவது வந்து அழுத்தம் இருக்கிறதா? திட்டமிட்டு அந்த பொண்ணை கொலை செய்திருக்கிறார்களா? எதுக்காக ரகசியமா டெல்லி கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிறது, அந்த பொண்ணுக்கு வந்து 214 டிக்கெட் போடுறாரு, எங்க தங்க வச்சாங்க, இதெல்லாம் என்ன மோட்டிவ் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். தனியார் பள்ளியில படித்த 1.5 லட்சம் ரூபாய் எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க சொல்றீங்க? அப்படின்னு கிடைச்ச தகவல் சொல்றேன். தகவல் நீங்க எப்படி சார் வந்து எப்படி சொல்லலாம் சார்? 1.5 லட்சம் ரூபாய் சரி, நீங்க கேட்டீங்க சொல்றேன், மறுத்து சொல்லுங்க ஏத்துக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க தான் ஆதாரத்தை சொல்லணும். நீங்க இப்பொழுது வந்து நம்ம அந்த ஆர்குமெண்ட் போக வேண்டாங்க. இப்பொழுது வந்து நீங்க இதுக்குள்ளே மட்டும் நின்னுங்க. அந்த பிள்ளை, அந்த பெண்மணி, அந்த பள்ளி மாணவனுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும். இப்பொழுது வந்து நாம் இதை பற்றி பேசுவோம். நாம் நாளை மாலை வந்து சார் நீங்க இதை பிரச்சனை பண்ணுங்க, இந்த கேள்வியை கேளுங்கன்னு ஆர்டர் போடுறீங்க. இதை பிரச்சனை பண்ணுங்க, இதுதாங்க நாங்க உங்கள்கிட்ட இருக்க கேள்வியை கேட்கணும். தவிர இந்த கேள்வியை தான் நீங்க கேட்கலன்னு எப்படி சொல்லலாம் சார்? நாம வந்து இப்பொழுது வந்து இந்த இதுல அனிதா பிரச்சனை நீங்க இங்க பாருங்க. அதாவது இல்ல இல்ல, இதை அரசியல், இதை அரசியல் ஆக்க வேண்டாம். அனிதாவினுடைய மரணம் அனுதாபத்துக்குரியது, அதுக்கு அந்த பெண்ணுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று தமிழ்நாடு முதலமைச்சரோட சந்தித்திருக்கிறேன். இன்னும் 2-1 நாளில் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அவர்களையும் சந்திக்கவிருக்கிறேன்.
நீதி கிடைக்கும்.